அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ லிங்க சுராஜ் 744 எஃப்இ டிராக்டர், அதாவது 4-star ரேட்டிங் இப்போ ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த வண்டியோட 5 டைம் டக்ஃபுட் கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கலப்பை. இதிலே நாம் வந்து சேனல் கலப்பை பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் சாஃப்ட் கலப்பை எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது என்ன இருந்ததை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 HP வண்டியில் உங்களுக்கு ரிவர்ஸ் பிடி ஆப்ஷன் எல்லாமே வந்துடுது. இதே பார்த்திங்கன்னா 744 எஃப்இலே சைடு கீர் கொடுத்தாங்கன்னா நல்லா வந்து சேல்ஸ் ஆகும். வேலர்கள்லாம் நிறைய எடுப்பாங்க. எக்ஸ்எம் வந்து ரீசேல் வேல்யூ இல்லை அப்படின்ட்டு நிறைய எடுக்கிறது இல்லைங்க. எஃப்இலே சைடு கீர் கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் விரும்பி எடுப்பாங்க. எஃப்இ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரீசேல் வேல்யூவில் ஒரு வண்டி, மக்கள் அதிகமாக விரும்பி எடுக்கிற வண்டி. எஃப்இனாவே உங்களுக்கு ஃபியூயல் எஃபிஷியன். சுராஜாட்டும் எந்த டிராக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து வேலை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அது டீசல் போகுங்க. சுராஜ் தான் டீசல் வச்சு குடிக்கும், ஜாண்டி தான் வச்சு குடிக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. வண்டிக்கு எந்த அளவுக்கு லோடு கொடுத்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எந்த வண்டியாக இருந்தாலும் டீசல் போகும். கம்மியாக ஒர்க் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டீசல் போகுங்க. அந்த வகையில் சுராஜ் 744 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 கொத்து கலப்பைக்கு நிறைய எங்கள் ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. ரொட்டாவேட்டர் 5 கலப்பைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதோடைய கீர் பாக்ஸ் ஆகட்டும் கிரவுண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து அவ்வளோ ஹெவியாக வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டாவேட்டரில் எவ்வளோ தூரம் ஆப்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான வேலையும் வைக்கிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் கியர் பார்த்தீங்கன்னா லோ டாப்பில் 1300 RPM உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ணும்போது 50 நிமிஷத்தில் 1 ஏக்கர் கவர் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க ப்ளைனாக இருந்தால். இது பார்த்திங்கன்னா இந்த காடு உழ ஓட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் உழ ஓட்டுறதா சொல்லியிருக்காங்க. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு டெப்த்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 744 டிராக்டரோட 9 கொத்து ஸ்ப்ரிங் டைப் கலப்பை, ரொட்டாவேட்டரு, 5 கலப்பை, 7 கலப்பை, டெய்லரு, இந்த மாதிரியான அனைத்து விதமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தோம். வித் கல்லக்கா பிளேடு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தாங்க. இதில் உங்களுக்கு பேலர் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கூடிய விரைவில் போடுறேன். சிங்கிள் கிளச்லேயே ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க, அதையும் போகிறேன். டபுள் கிளச்லேயே ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, பேலரு ரெண்டுமே உங்களுக்கு போடுறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணிக்கு 2.5 to 3 லிட்டருங்க இந்த ரேஞ்சில் குடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஷார்ப் டைப் போட்டு இந்த அளவுக்கு டெப்த்து கொடுத்து இந்த ஆர்பிஎம் இந்த கியரில் ஓட்டும்போது உங்களுக்கு மணிக்கு 3 லிட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் டீசல் குடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கலப்பை ப்ராப்பரான சென்சிங்கில் செட் பண்ணி கொஞ்சம் ஆர்பிஎத்தை டவுன் பண்ணி ஓட்டினாங்க. வீல் ஸ்லிப்பேஜ் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஆர்பிஎம் வச்சு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வண்டி ஸ்பீடாக வீல் ஸ்லிப்பேஜ் அதிகமாகும். 5 கலப்பைக்கும் ரொட்டாவேட்டருக்கும் ஒரு பொருத்தமான வண்டிங்க 744. இந்த ஹெச்பி கேட்டகரி, அதாவது ஒரு 45 to 50 HP கேட்டகரியில் நல்ல ஒரு இழுவை திறன் வாய்ந்த ஒரு வண்டின்னு சொன்னால் அது சுராஜில் 744ங்க. நீங்கள் மற்ற எந்த வண்டி வேணாலும் பாருங்கள். இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக கொண்டு வரது ரொம்ப ரிஸ்க்கு தான். இதனுடைய டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டு எந்த மேடாக இருந்தாலும் சரிங்க, எப்படி இருந்தாலும் இழுத்துட்டு போயிடும். அந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு வண்டிங்க. ரொட்டாவேட்டரை பொறுத்த வரைக்கும் ஹீட்டு வந்து ஒரு மினிமமான ஹீட்டு தான் இருக்குது, பெரும்பாலும் ஹீட்லேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வண்டி இருக்குதுங்க. ஒரு 4 வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டுக்க நிறுத்தி அவங்களுடைய ரிவ்யூ என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு 4 பேர் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான இம்ப்ளிமெண்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க. தட்டு மிஷின் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ரிவ்யூ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தட்டு வெட்டுற பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ பண்ணி போட்டிருந்தோங்க, அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எப்படி வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். 744 எங்கள் ஏரியாவில் 744 என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் நடந்ததோ எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. 5 கொத்தில் சாஃப்ட் டைப் கலப்பை போட்டு ஓட்டுறாங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆர்பிஎம் ட்ராப் அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. கரெக்டான டெப்த்து கொடுத்து ஓட்டினோம்னா இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆர்பிஎம் ட்ராப்ங்கிறது இருக்காது. அதாவது கீருக்கு தகுந்த ஆர்பிஎம், அதுக்கு தகுந்த லோடு கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆர்பிஎம் ட்ராப் எந்த வண்டிலையும் வராது. நீங்கள் துளியை ஆர்பிஎம் குறைச்சி வச்சாங்கன்னா இவ்வளோ ஸ்லிப்பேஜ் வராதுங்க. அடுத்தடுத்த வீடியோ போயில் அந்த வண்டியோடைய பேலர் பர்ஃபார்மன்ஸ் தெளிவாக பார்க்கலாம். லேட்டஸ்ட் வண்டிஸுடைய ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸோட தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.